அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீர்க்கணுமா? அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வருடத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் சொல்கிறது. இந்த பரிகாரமானது ரொம்பவே வந்து ஆன்மீக ரீதியாக, சாஸ்திரங்கள் ரீதியாக சொல்லப்படக்கூடியது தான். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் வந்து பாதி அளவு குறையிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும்னு சொல்லப்படுது. கடன் தொல்லையால் மீள முடியாமல் தவிப்பவர்கள் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை கணித்து அந்த தருணத்தில் உங்களுடைய கடனிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் அடைக்கக்கூடிய நேரம் சீக்கிரமாகவே வந்துவிடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சேர்க்கக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் பணமானது சீக்கிரமாகவே உங்களுடைய கடனை எல்லாமே அடைச்சிடுன்னு சொல்லப்படுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. இது வரைக்கும் இதை பற்றி நீங்கள் கேள்வியே படலை, இதை பற்றி நான் செஞ்சதே கிடையாது அப்படின்றவங்க கவலையே விடுங்க. இந்த மாதத்திலிருந்து நீங்கள் துவங்கலாம். மாதம் வந்து ரெண்டு முறை வருங்க. இந்த மாதத்தில் வந்து மூன்று முறை வருது. ஒரு சில மாதங்களில் இரண்டு நாட்கள் வருங்க. இந்த மாதத்தில் மூணு நாள் வருதுன்றது ரொம்பவே சிறப்புங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து செவ்வாய்க்கிழமையில் வருதுங்க. செவ்வாய்க்கிழமையில் சில நாட்களில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா 75% வந்து கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கடனானது சீக்கிரமாகவே அடைக்கப்படும். அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு தானாகவே அமையுங்க. கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறைய இந்த மாதிரி மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி போட்டிருக்கோம். அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத, அதனால் ரொம்ப பெருசாக இந்த வீடியோவை இழுக்காமல் எப்படி வந்து செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாட்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக வருது. 10ஆம் தேதி வருது, 11ஆம் தேதி வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா மதிய வேளையில் தான் வருது. 10ஆம் தேதி வந்து மதியம் வந்து 1:10 to 2:18 இந்த டைமில் வருதுங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா குளிகை நேரமும் சேர்ந்து வருதுங்க. குளிகை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே கண்டிப்பாக அது ரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நகை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பல மடங்கு நகைகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி, நிலம் வாங்க போகிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலனை கொடுக்கும். ஸோ குளிகை நேரமும் சேர்ந்து வருவதனால இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை மதிய வேளையில் 12:22 to 2:22 வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்குதுங்க. அதே போல் குளிகை நேரமும் 12 to 1:30 வரைக்கும் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேர இடைவெளியில் இருக்குங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் தொகையிலிருந்து ஒரு சிறு பகுதியை வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா குளிகை நேரமும் மைத்ரேய முகூர்த்த நேரமும் சேர்ந்து வருவதனால கண்டிப்பாக இந்த வருடத்திலேயே உங்களுடைய கடன் எல்லாமே அடைக்கப்படும். அதற்குண்டான வாய்ப்புகள் எந்த வகையிலையாவது உங்களுக்கு கடவுள் வந்து அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. இது வந்து மாதம் வருங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் துவங்க ஆரம்பிக்கலாம். ஒரு சிறு பகுதி எடுத்து வைங்க. உங்களால் எவ்வளவு முடியுமோ, ஒரு 500 ரூபாய் இருக்கட்டும், இல்லை 100 ரூபாய் இருக்கட்டும், எதாவது ஒரு அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் வச்சுருங்க. இல்லை என்னால் அவ்வளோ தொகையெல்லாம் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு 10 ரூபாய் இருக்கட்டும், இல்லைனா 20 ரூபாய் கூட இருக்கட்டுமே, அந்த தொகையை கூட நீங்கள் எடுத்து ஒரு மொய் கவரில் போட்டுட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனசார உருகி வேண்டிக்கோங்க. இந்த வருடத்துலையாவது 2022 வருடமாவது எனக்கு வந்து ஒரு நல்ல வருடமாக அமையணும், என்னோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நான் வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனையை வச்சுட்டு நீங்கள் அந்த வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் இந்த மாதிரி கவரில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை வந்து பட்டு துணி உள்ள இடத்துல நீங்கள் வச்சுருங்க. பட்டு துணிக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்திகள் வந்து அதிகமாகவே இருக்குதுன்னு ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. அதே போல் நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணணும், இல்லை நகைக்கு வட்டி கட்டணும் அப்படின்னா இந்த நேரத்தில் வட்டிக்கு சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களையும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அசல் தொகையை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கடனை அடைக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு சிறு பகுதி அசலாகத்தான் எடுத்து வைக்கணும். வட்டியிலேருந்து நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பலன் கொடுக்காதுங்க.
அசல்ல இருந்து ஒரு தொகையை மட்டும்தான் நீங்க எடுத்து வைக்கணும். இந்த பணத்தோட சேர்த்து சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இதுல இருந்து வர ஒரு தொகையை எடுத்து நீங்க கடனை அடைக்கும் போது சேர்த்துதான் அடைக்கணும். தனியா நீங்க கடனை அடைச்சிட்டு இந்த பணத்தை நீங்க அப்படியே வைக்க கூடாது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடைக்குங்க. நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.